ஜெயிலர் தலைவருடைய நடிப்பில் நெல்சன் டைரக்ட் பண்ண படம், சன் பிக்சர்ஸ் தயாரித்த படம். இந்த படத்துடைய வசூல் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து 78 கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 3 நாளுடைய டோட்டல் கலெக்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 250 கோடியை இந்த படம் இன்றைக்கி தொட்டிருக்கு. டோட்டலாக இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது. ஸோ இதையெல்லாம் கடந்தது அப்படின்னா நிச்சயமாக இன்னும் 2-3 நாளில் வந்துட்டு இது 500 crore, அதாவது விக்ரமுடைய அச்சீவ்மெண்ட்டை வந்துட்டு இது உடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய கணக்கு இந்த படம் ஒரு 1000 கோடியை தொண்ணும் அப்படிங்கிறது. 14ஆம் தேதி நம்ம ஜவான்லேருந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. த வில்லேஜ், இது நம்ம ஆர்யா வந்துட்டு அமேசான் பிரைம்காக நடிக்கிற வெப் மூவி. இது ஒரு ஹாரர் வெப் மூவி. இது இந்த படத்தில் மல்டிபிள் ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. இன்னும் மற்ற லாங்குவேஜ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லாருமே நடிக்கிறாங்க, பட் ஆர்யா தான் லீடாக பண்ணுறாரு. சீக்கிரமாகவே இதோடைய அப்டேட், இதோடைய ஸ்ட்ரீமிங் டேட் வந்து அறிவிப்புக்கிறதா அஃபிஷியலாகவே சொல்லியிருக்கிறாங்க. பிரபுதேவா அடுத்து நடித்து வர இருக்கிற படம் உல்ஃப், இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் முதன்முறையாக வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி பிரபுதேவாவுடைய சேர்ந்து நடிக்க போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. நடிகர் வெற்றி சமீபத்தில் நடித்து வெளியே வந்த பம்பர் வந்துட்டு பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிச்சு இந்த படம். அவருடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் கேரண்டி அப்படின்னே சொல்லலாம். அடுத்த படத்துக்கு லாக்டவுன் நைட்ஸ் அப்படின்னு பேர் வச்சு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. சீக்கிரமாகவே மற்ற அப்டேட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. புஷ்பா நம்ம அல்லு அர்ஜுனுடைய மெகா பட்ஜெட் படம், மெகா படம் அப்படின்னே சொல்லலாம். பல லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த பாட்டு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 5 மொழிகளில் வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சுகுமார் டைரக்ட் பண்ணியிருந்தார், டிஎஸ்பி இந்த படத்தை மியூசிக் பண்ணியிருந்தார். இந்த 2வது பாட்டுடைய போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மில்லியன் லைக்ஸ் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வாங்கியிருக்குன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்தில் பரம்பொருள் வந்து அடியாத்தி அப்படிங்கிற சாங் வந்துட்டு நம்ம ஏஆர் ரஹ்மான் ரிலீஸ் பண்ணியிருந்தார். இந்த பாட்டை யுவன் சங்கர் ராஜா, அனிருத் ரெண்டு பேரும் பாடியிருந்தாங்க. ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்த ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு பிறகு இவனுடைய வாய்ஸில் ஒரு அழகான பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் அமிதாஷ், சரத்குமார் ரெண்டு பேரும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் வந்துட்டு வர்ற செப்டம்பர் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே தேதியில் சத்யராஜுடைய அங்காரகன், சந்தானத்துடைய கிக்கு படமும் ரிலீஸ் ஆகுது.